வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்று வரும் கைதி பரிமாற்றம் தொடர்பாக வெளியே கூறப்படாத பல விஷயங்கள் இருப்பது நன்றாகவே தெரிகிறது. இரண்டு அமெரிக்கர்களுக்கு ஒரு ரஷ்யர் என்ற விகிதத்தில் இந்த கைதி பரிமாற்றம் பற்றி பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த இரண்டு அமெரிக்கர்களும் முக்கியமானவர்கள் தான். ஒருவர் விளையாட்டு வீராங்கனை, மற்றொருவர் அமெரிக்க மெரைன் படை பிரிவில் இருந்தவர். இவர்கள் மட்டும் தொடர்பு கொண்ட விஷயமாக இருந்தால் அது ஒரு நேரடி கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கும். எந்த விதமான ஒளிவு மறைவுக்கும் இடம் இருந்திருக்காது. ஆனால் இந்த இரண்டு அமெரிக்கர்களையும் மீட்பதற்காக அமெரிக்கா விடுவிக்க தயாராக இருக்கும் ரஷ்யர் மிக மிக முக்கியமானவர். அவரது கடந்த கால நடவடிக்கைகளில் பல மர்மமான விஷயங்கள் உள்ளன. அவர்தான் விக்டோர் பவுட். இந்த பேச்சுவார்த்தைகளில் வெளியே கூறப்படாத பல விஷயங்கள் உள்ளன என்று நாம் சொல்வதற்கு காரணம் உண்டு. இப்படி ஒரு கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதை யார் எப்போது முதலில் வெளியிட்டார்கள் என்பதை பாருங்கள். இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக கடந்த புதன்கிழமை CNN தொலைக்காட்சி முதலில் தகவல் ஒன்று வெளியிட்டது. அந்த நேரத்தில் அது அமெரிக்க தரப்பிலிருந்து யாராலும் உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல. சில மணி நேரத்தின் பின் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை நடப்பதை உறுதி செய்தார். இரண்டு அமெரிக்கர்களையும் மீட்பதற்கு விக்டோரை விடுவிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதற்கு மேல் எந்த விவரங்களையும் அவர் தெரிவிக்கவில்லை. இப்போது தெரிய வந்துள்ள தகவல்களின்படி விக்டோரை விடுவிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கடந்த புதன்கிழமையோ அல்லது இந்த வாரமோ ரஷ்யாவுக்கு கூறவில்லை. சில வாரங்களுக்கு முன் கடந்த மாதமே கூறப்பட்டு விட்டது. அதன்பின் அமெரிக்க மற்றும் ரஷ்ய தரப்பிலிருந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கியது அமெரிக்கா தான். அதே நேரத்தில் ரஷ்யாவும் இப்படி ஒரு கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அதன்பின் தாம் வாரக்கணக்கில் ரகசியமாக வைத்திருந்த விஷயம் ஒன்றை பகிரங்கப்படுத்துவது என்று அமெரிக்க தரப்பு ஏதோ காரணத்திற்காக முடிவு செய்தது. தகவல் முதலில் CNN தொலைக்காட்சிக்கு கூறப்பட்டது. அதன்பின் அமெரிக்க இராஜாங்க செயலாளரே அதை உறுதி செய்தார். அப்போதும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக ரஷ்யா காட்டிக் கொள்ளவில்லை. மறுநாள் நேற்று வியாழக்கிழமை July 28 ஜனாதிபதி புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது, அது தொடர்பாக நாம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்ததோடு நிறுத்தி கொண்டார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்த விவகாரம் தொடர்பாக தாம் ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் பேசப்போவதாக தெரிவித்தார். அதற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஷக்கரோவா, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் இப்போது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், அந்த விஷயங்கள் முடிந்த பின் உரிய நேரத்தில் அமெரிக்க இராஜாங்க செயலாளரோடு தொலைபேசியில் பேசுவார் என்றார். இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும் போது ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. அமெரிக்கா வேண்டுமென்றே இந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்துகிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் என்பது அனைத்து ஊடகங்களிலும் வெளியான தகவல். அவர் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அதன்பின் அடுத்த கட்டமாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்து அதன் பின்னரே ரஷ்யா திரும்ப உள்ளார். ஊடகங்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் நிச்சயமாக அமெரிக்க இராஜாங்க அமைச்சுக்கும் தெரிந்திருக்கும். வெளியுறவு அமைச்சர் ரஷ்யா திரும்பும் வரை காத்திருக்கலாம். அப்படி இருந்தும் இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ரஷ்ய வெளியுறவு அமைச்சரோடு பேச போகிறேன் என்று கூறியதில் இந்த விஷயத்தை பகிரங்கப்படுத்துவதில் அமெரிக்காவுக்கு உள்ள ஆர்வம் நன்றாக புரிகிறது. அமெரிக்க சிறையில் உள்ள விக்டோரை விடுவிக்குமாறு ரஷ்யா கடந்த 12 ஆண்டுகளாக கேட்டு வருகிறது. அமெரிக்கா தொடர்பாக ரஷ்யா அதிமுன்னுரிமை கொடுக்கும் விஷயங்களில் ஒன்று விக்டோரை விடுவிப்பது. ஆனால் அமெரிக்கா இதுவரை காலமும் அதற்கு இணங்கவில்லை. இப்போது உக்ரைன் யுத்தம் நடக்கும் நேரத்தில் விக்டோரை விடுவிக்கிறோம் என்று தாமாகவே முன்வந்து கூறியுள்ளார்கள். விடுவிக்கப்பட உள்ளது விக்டோர் என்பதால் ரஷ்யா உடனடியாக இந்த கைதி பரிமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று அமெரிக்க தரப்பில் நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி நடக்கவில்லை. வளமையான ஒரு நேரத்தில் இப்படி ஒரு கைதி பரிமாற்றம் நடந்தால் அது வெறும் செய்தியாக போயிருக்கும். ஆனால் உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் கைதி பரிமாற்றம் நடந்தால் அனைவரது கவனமும் இதில் விழும். விக்டோர் பற்றிய பழைய விஷயங்கள் கிளறப்பட வாய்ப்பு உள்ளது. அது ஒருவேளை ரஷ்யா விரும்பாது இருக்கலாம். சோவியத் யூனியன் காலத்தில் சோவியத் இராணுவத்தில் பணிபுரிந்தவர் விக்டோர். சோவியத் யூனியன் உடைந்து ரஷ்யா உருவாக்கிய பின் ரஷ்ய உளவுத்துறை GRGவுடன் நெருக்கமாக இருந்தவர். அதை விக்டோர் மறுத்துள்ளார் என்ற போதிலும் அவருடன் தொடர்புடைய வேறு பலர் அதை உறுதி செய்துள்ளார்கள். விக்டோர் செய்த பல ஆரம்ப ஆயுத கடத்தல்கள் ரஷ்ய உளவுத்துறை GRGவுக்காகவே செய்யப்பட்டவை. அதன்பின் அதிலிருந்து விலகி தாமே சொந்தமாக ஆயுத கடத்தல்களை தொடங்கினார். இருந்த போதிலும் அவருக்கு ரஷ்ய உளவுத்துறையின் தொடர்புகளும் ரஷ்ய அரசு உயர்மட்ட தொடர்புகளும் அப்படியே இருந்தன. 2008 தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டு 2010 அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்ட விக்டோர் அமெரிக்காவில் காலடி வைத்த முதலாவது தினத்திலிருந்தே அவரை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டது ரஷ்யா. அதிலிருந்து அவரது முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம்.
இந்த 12 ஆண்டுகளில் அமெரிக்காவின் ஜனாதிபதிகள் மாறினார்கள். ஆனால் விக்டோரை விடுவிக்கும் ரஷ்யாவின் முயற்சி மாறவில்லை. அதே நேரத்தில் விக்டோர் தொடர்பான பழைய கதைகள் கிளறப்படும் போது ரஷ்யாவின் கதைகள் தான் கிளறப்படும் என்றில்லை. அமெரிக்க ராணுவம், அமெரிக்க உளவுத்துறை, சிஐஏ உட்பட பலருக்கும் விக்டோருக்கும் இருந்த தொடர்புகளும் வெளியே தெரிய வரும். 2000 ஆண்டிலிருந்தே விக்டோரை எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று கடுமையாக முயன்று கொண்டிருந்தது அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ. அவர்களது முயற்சிகள் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கும், மறுபக்கமாக 2003 ஆம் ஆண்டு அமெரிக்க ராணுவம் ஈராக்கில் நடத்திய யுத்தத்தின் போது அமெரிக்க ராணுவ சாதனங்களை ஈராக்குக்குள் கொண்டு போயிருக்கும் ஒப்பந்தம் விக்டோருக்கு கொடுக்கப்பட்டது. விக்டோரின் ஆயுத கடத்தல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட விமானிகள் தான் அமெரிக்க ராணுவ சாதனங்களையும் ஈராக்கில் கொண்டு போய் இறக்கினார்கள். இதனால் இப்போது விக்டோர் பற்றிய பழைய கதைகள் கிளறப்பட்டால் ரஷ்ய விஷயங்கள் மட்டுமல்ல, அமெரிக்கா தொடர்பான பல விஷயங்களும் வெளியாகும். அது தவிர விக்டோரின் விடுதலை புலிகள் தொடர்பு, தலிபான் இயக்கத்தின் தொடர்பு, ஆப்பிரிக்க தீவிரவாத இயக்கங்களின் தொடர்பு, இஸ்ரேலிய தொடர்பு என்று விக்டோரின் பின்னணியில் பல மர்மங்கள் உள்ளன. விக்டோரின் ஆயுத கடத்தல் பற்றிய தொடர் ஒன்றை பரபரப்பு மீடியாவில் வெளியிடுவதாக கூறியிருந்தோம். இன்றுள்ள சூழ்நிலையில் அந்த தொடர் வெளியானால் பல விஷயங்களை பலரும் அறிந்து கொள்ள முடியும். வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த தொடர் பரபரப்பு மீடியாவில் வெளியாகும். இவ்வளவு விஷயங்களிலிருந்தும் அமெரிக்கா விக்டோரை விடுவிக்க தயார் என்று முன்வந்திருப்பதை பகிரங்கப்படுத்துவதில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.